பரத்வா ரயில்வே ஸ்டேஷன். இது சத்தீஸ்கர் மாநிலத்தில் சக்திங்கர் மாவட்டத்தில் இருக்கு. இந்த ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் நேஷனல் ஹைவேஸ் கிராஸ் பண்ற ஒரு ரயில்வே கேட் இருக்கு. இந்த கேட்டை நைட்டு 11 மணிக்கு ஒரு ட்ரக் கிராஸ் பண்ணிருக்கு. ரயில்வே மின்சார பாதையோட மின்சாரம் ட்ரக்ல பாஞ்சி ட்ரக் பத்தியறி ஆரம்பிச்சிச்சு. விபத்த காட்சிகளோடு விரிவா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னுடைய சேனலுக்கு வந்திருக்கவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மருத்துவார ஸ்டேஷன்ல இருந்து அந்த கேட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். ரோடு நேஷனல் ஹைவே 49 பிலாஸ்பூர்ல இருந்து வெஸ்ட் பெங்கால் காரக்பூர் வரைக்கும் போகுது. விபத்து நடந்த சாக்கரேலி கேட் இதுதான். இது வந்து பிஸியான மும்பை ஹவுரா ட்ரெயின் ரூட் பாதை. இந்த கேட்டை தான் விபத்துக்குள்ளான ட்ரக் நைட்டு 11 மணிக்கு கிடக்குது. அந்த ட்ரக்கில் முழுக்க முழுக்க வந்து ஒயர் காயில் பண்டில் பண்டிலாக இருந்துச்சு. ரயில்வே கேட்டுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற ஹைட்டு கேஜ் உரசுற அளவுக்கு அதில் லோடு இருந்திருக்கு. இந்த ஹைட்டு கேஜினுடைய மேல்மட்டம் வந்து 4.67 மீட்டர். ஒயிட் போர்டில் 600x300 mm சைஸில் டேஞ்சர்னு எழுதியிருப்பாங்க ரெட் கலரில். ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணுற போது அதில் இருந்த பண்டில் வந்து ஜம்ப் ஆயிருக்கு. 25 kW மின்சார பாதையில 2 மீட்டர் தூரம் தாண்டி தான் எப்போதுமே இருக்கணும். ஒயர் காயில் ஃபயர் ஆனோடனே எல்லாம் பத்திக்க ஆரம்பிச்சிருச்சு வேகமா. அப்புறம் டீசல் டேங்குக்கு பரவ ஆரம்பிச்சு அதுவும் வெடிச்சிருச்சு. ட்ரக்கு ஃபயர் ஆனோடனே டிரைவர் வந்து ட்ரக்ல இருந்து குதிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. நடு ரயில்வே ட்ராக்ல இப்படி ஒரு ட்ரக் எரிஞ்சு இது மாதிரி விபத்து நடந்ததே இல்லை. எப்படி இருக்கு பாருங்க. நேஷனல் ஹைவேஸ்ங்கிறதுனால நிறைய டிராஃபிக் உள்ள இடம். உடனடியாக நிறைய பேர் திரண்டுட்டாங்க அந்த இடத்துல. ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஜேசிபி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, லோக்கல் பீப்புளெலாம் சேர்ந்து. அந்த ரயில்வே கேட் கீப்பர் பரத்வார் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு உடனடியாக தகவல் கொடுத்துட்டாரு. டிராக்ஷன் மின்சாரத்தை உடனடியாக ஸ்டேஷன் மாஸ்டர் ஆஃப் பண்ணிட்டாரு. ஆசாத் ஹிந்தி எக்ஸ்பிரஸை பரத்வார் ஸ்டேஷன்ல நிறுத்திட்டாங்க. ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ் அந்த பக்கத்தில் இருக்க சம்பா ஸ்டேஷன்ல நிறுத்திட்டாங்க. ரயில்வே துறை அந்த பகுதி மக்கள்லாம் துரிதமாக செயல்பட்டாங்க. ட்ரக் உரிமையாளர் காசு காசப்பட்டு ஓவர்லோடு ஏற்றிருக்காரு. ஒயர்லாம் உருகி எரியுது. ஜேசிபி வச்சு மண் அள்ளி போட்டு பார்த்தாங்க. அணைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த தீ விபத்தால் பல மணி நேரம் ரயில் போக்குவரத்தும் சாலை போக்குவரத்தும் பாதிச்சிருச்சு. ட்ரக் உரிமையாளர் மீதும் ஓட்டுநர் மீதும் ரயில்வே துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்து நாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.